Hi viewers, welcome to today's tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைகளை எப்படி என்கரேஜ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எல்லா பெற்றோர்களுக்குமே குழந்தைகளை ஒழுக்கமாவும் நல்லவங்களாவும் வளர்த்தணும் அப்படிங்கிற ஆசையும் அதுக்காக பல முயற்சியும் செய்வாங்க. ஒரு குழந்தை ஒழுக்கமா வளர்றதுக்கு முக்கிய முன்னுதாரணமாக இருக்க வேண்டியது குழந்தைங்களோட பெற்றோர்கள் மட்டும்தாங்க. குழந்தைங்க ஒவ்வொரு செயல்களையும் அவங்களோட பெற்றோர்களை பார்த்து தாங்க கத்துக்கிறாங்க. அதனால முதல்ல குழந்தைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நடுவில் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை தொடர்பு, அதாவது ஒரு குட் கம்யூனிகேஷன் இருக்கணும். குழந்தைங்க நல்ல பழக்கங்களை செய்யும் போது அதை பாராட்டுறதும், கெட்ட பழக்கங்களை செய்யும் போது அதை ஆதரிக்காத முகபாவத்தையும் நம்ம கண்டிப்பா வெளிக்காட்டணும். அப்போதான் அந்த குழந்தைங்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கறது புரியும். நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களை பாராட்டி பேசுறதே மறந்துடுறாங்க. 2 வயசு குழந்தைங்கள இருந்தே நம்ம பாராட்டி பேசுறது அந்த குழந்தைங்களுக்கு நல்லா புரியும். அப்படி புரியலன்னா கூட நம்மளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நம்ம பாராட்டுறோமா இல்லை திட்டுறோமா அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அவங்க எந்த விஷயங்களை அதிகமாக நம்ம சிரித்து சிரித்து அவங்கள பாராட்டுறோமோ அந்த விஷயங்களை தான் அவங்க மறுபடியும் மறுபடியும் அடிக்கடி செய்வாங்க. அப்படி குழந்தைங்க அந்த விஷயங்களை செய்யும்போது நம்ம வெரி குட், சரியாக செஞ்சுருக்க, இப்படி தான் செய்யணும், வெல் டன், இது மாதிரி ஊக்கமளிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம அவங்க கிட்ட தொடர்ந்து பேசும்போது அவங்களுக்கு அந்த செயல்களை மறுபடி மறுபடி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும். இன்னொன்று, அவங்களோட நம்பிக்கையை குறைக்கிற மாதிரி எந்த ஒரு செயலையோ சொல்லையோ நம்ம அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா பெற்றோர்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் அவங்க நம்புவாங்க, அவங்க மனசுலையும் பதிய வச்சுப்பாங்க. அதனால பெற்றோர்கள் குழந்தைங்க முன்னாடி புதிது புதிதாக அவங்கள வெளிப்படுத்திக்கணும். அப்படி பெற்றோர்கள் தினமும் குழந்தைங்க முன்னாடி அவங்கள மேம்படுத்திக்கிட்டா மட்டும்தான் குழந்தைங்களோட சுய முன்னேற்றத்தை வளர்க்கவும் தனித்துவத்தை அதிகரிக்கவும் கண்டிப்பாக அது உதவும். பெற்றோர்கள் பொதுவாக குழந்தைங்க கிட்ட நீங்கள் எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத குழந்தைங்க கிட்ட வெளிப்படுத்துங்க. தப்போ சரியோ, வெற்றியோ தோல்வியோ, உங்களோட கடந்த கால நிகழ்வுகளை சரியான சமயத்தில் குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையிலையும் வெற்றி தோல்வி எல்லாமே கலந்து தான் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். இன்னொன்று, நம்மளோட தினசரி வேலையை செய்யும்போது குழந்தைங்களை பக்கத்தில் வச்சு செய்யுங்க. அப்படிதான் அவங்க வேலையை அவங்க செய்யணும் அப்படிங்கிற கடமை உணர்ச்சியை அவங்களுக்கு தூண்டும். அப்படி ஒவ்வொரு வேலையை செய்யும்போது எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுங்க. நம்ம குழந்தைங்க முன்னாடி எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம கோபத்தை வெளிப்படுத்துறத தவிர்க்கணும். ஏன்னா அது அவங்க மனசில் கண்டிப்பாக நல்லா பதியும். அவங்களும் அதே மாதிரி கோபத்தை வெளிக்காட்டுறதுக்கான ஒரு தூண்டுதலாகவும் அது இருக்கும். அதனால் அவங்க முன்னாடி நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து செயல்படணும். இன்னொன்று, குழந்தைங்க முன்னாடி உங்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு பிடிக்காதவங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. எல்லாரை பற்றியும் நல்ல விதமாக நல்ல கருத்துக்களை மட்டுமே பேசுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தைங்க ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. இது பிற்காலத்தில் அவங்க இழிவான வார்த்தையை பயன்படுத்தாமல் தடுக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி தான். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட நம்பிக்கையை நம்ம வளர்க்கணும். அதுக்கு அவங்க பேசுறத நம்ம மதிச்சு கவனிக்கணும். அவங்க பேசுறதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அது அவங்களோட தலைமை பொறுப்பை உருவாக்கும். அப்போதான் அவங்க வாழ்க்கையில இது மாதிரி மதிச்சு நடத்துக்க கத்துப்பாங்க. எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணவும் நடந்துப்பாங்க. குழந்தைங்களோட டார்கெட், அவங்களோட இலக்கு என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அந்த டார்கெட் அவங்க அடையும் போது அவங்கள நம்ம பாராட்டணும். குழந்தைங்க கிட்ட ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு வாக்களிச்சுட்டு அதை செய்யாமல் விடாதீங்க. அப்படி செய்கிறது அவங்க வளரும் போது ஏமாற்றும் பழக்கத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி பெற்றோர்களிடமிருந்து சில முக்கியமான விஷயங்களையும் அவங்க செய்கிற தவறுகளை மறைக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக கூட இருக்கும். இன்னொன்று, தோல்வி தான் வெற்றிக்கு முக்கியம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். விளையாட்டில் வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம்னும், தோல்வி மட்டுமே வெற்றிக்கு அடிப்படையினும் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். தோல்வி அடையும் போது அவங்கள நம்ம ஊக்கப்படுத்தணும். அதே மாதிரி பிறர் வெற்றி பெறும்போது அதை பாராட்டவும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். இன்னொன்று, நம்ம மற்ற குழந்தைங்களோட நம்ம குழந்தைங்கள கம்பேர் பண்ணி பேசுறத நம்ம தவிர்க்கணும். ஓ ஃப்ரெண்டு பாரு எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு கம்பேர் பண்ணாமல், நீ இன்னைக்கு என்ன பண்ண போற, நாளைக்கு நம்ம அதை உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் அவங்களோட கற்பனை திறன் வளரும். நம்ம குழந்தைங்க மேலே அதிகமாக ப்ரெஷர் வைக்கக்கூடாது. எல்லாமே உன்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தையை அடிக்கடி நம்ம அவங்க கிட்ட பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும்.
குழந்தைங்க முன்னாடி நம்ம செல்ஃபோன், டிவி இதெல்லாம் பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம குழந்தைங்களும் மறுபடியும் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் சாதனையாளர்களாக வளர்றது அவங்கவங்க பெற்றோர்கள் கையில் மட்டுமே இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல்களை மேலும் பெறுவதற்கு அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.